தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களை அவதூறாக பேசி யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது உதகை புதுமந்து காவல் நிலைய ஆய்வாளர் அல்லிராணி சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் கொடுத்த புகாரின் பேரில் நேற்று உதகையில் உள்ள நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி தமிழினியன் முன்னிலையில் சவுக்கு சங்கரை காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நீதிபதியிடம் சவுக்கு சங்கரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 24 மணி நேரம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள நீதிபதி அனுமதி அளித்து உத்தரவிட்டார். இன்று மீண்டும் சவுக்கு சங்கரை உதகை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி தமிழினியன் முன்னிலையில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தி சவுக்கு சங்கரை மீண்டும் சென்னை புழல் சிறைக்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். தி பிக் ஷாப், வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உதகை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற இந்த வழக்கில் நேற்று காவல்துறை கோரிக்கையை கேட்டு 24 மணி நேரம் கஸ்டடிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் விசாரணை முடிந்து இன்று காலை 11:30 மணிக்கே உதகை நீதித்துறை நடுவர்கள் முன்னிலையில் அவரை ஆஜர்படுத்தினார்கள். எனது கட்சிக்காரர் சவுக்கு சங்கரிடம் நான் பேசினேன். நேற்று அவர்கள் கொடுத்த உத்தரவாதத்தின்படி அவரை சைபர் கிரைம் அலுவலகத்தில் தான் வைத்து விசாரிக்க வேண்டும் என்று நீதித்துறை நடுவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக காவல்துறை புதுமந்து காவல் நிலையத்திலே அவரை ஒரு இரவு முழுவதும் வைத்து மன ரீதியான சித்திரவதைக்கு அவரை உள்ளாக்கியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தொடர்ந்து காவல்துறையினர் யாருடைய உத்தரவையோ கேட்டு இப்போதைய அமைச்சர் கே என் நேருவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நீங்கள் கே என் நேருவிடம் நேரில் சந்தித்திருக்கிறீர்களா, அல்லது அவருடன் நீங்கள் ஏதேனும் தொடர்பு வைத்திருக்கிறீர்களா? அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களை மேலும் வழக்குகளில் நாங்கள் கைது செய்யாமல் உங்களை விட்டு விடுகிறோம். எனவே நீங்கள் கே என் நேரு அமைச்சர் கே என் நேருவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இரவு முழுவதும் நள்ளிரவு 3 மணி வரை அவரை இதே கேள்வியை கேட்டு அவரை மனரீதியான சித்திரவதைக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். அவருக்கு என் கட்சிக்காரர் உண்மையை மட்டும் கூறியிருக்கிறார். அந்த பதில் என்ன என்பதை காவல்துறை எங்களிடம் சொல்லவில்லை. அதே போல நீங்கள் வெளியே வந்த பிறகு திமுகவிற்கு எதிராக எந்த கருத்தையும் நான் ஊடகத்திலே பேச மாட்டேன், இந்த ஆட்சிக்கு எதிராக எந்த கருத்தையும் நான் ஊடகத்தில் பேச மாட்டேன் என்று நீங்கள் உறுதியளிப்பதாக இருந்தால் உங்கள் மீது மீண்டும் புதிய வழக்குகளை இந்த அரசு தொடுக்காமல் இருக்கும், அல்லது நீங்கள் மீண்டும் திமுகவிற்கு எதிராக இந்த அரசுக்கு எதிராக பேசுவீர்களே ஆனால் உங்கள் மீது தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் பாயும், பொய் வழக்குகள் பாயும் என்று நேரடியாகவே காவல்துறை மிரட்டி இருக்கிறது. மேலும் உதகையில் நாங்கள் போட்டிருக்கிற ஜாமீன் மனு வியாழக்கிழமை என்று விசாரணைக்கு வருகிறது. இந்த ஜாமீன் மனுவில் ஒருவேளை ஜாமீன் கிடைத்துவிட்டால் இன்னும் மீதம் இருக்கின்ற வழக்குகளில் அவருக்கு பிடி வாரண்ட் கொடுத்து தொடர்ந்து அவரை கைது செய்யும் முயற்சியும் காவல்துறையில் செய்து வருவதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தொடர்ந்து பெரம்பலூர் மற்றும் அதற்கடுத்து சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் உள்ள வழக்குகளிலும் பிடி வாரண்ட் வாங்கி அவரை மீண்டும் மீண்டும் கைது செய்து சிறையில் வைக்க வேண்டும் என்று. ஆனால் 60 நாட்களிலேயே நீதிமன்றத்துக்கு ஜாமீன் கொடுக்க முழுமையான அதிகாரம் இருக்கிறது. மேலும் உச்ச நீதிமன்றமே அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. ஆக தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் செய்யும் இந்த நடவடிக்கைகள் சவுக்கு சங்கருக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள். இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே நகைச்சுவையாக்குவதாகவும் கேள்விக்குரியதாக்குவதாகவும் இருக்கிறது. இத்தகைய போக்கை தமிழக அரசு இந்த சர்வாதிகாரத்தனத்தை நிறுத்த வேண்டும். தமிழக காவல்துறையும் சட்டத்திற்கு உட்பட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் முறையாக நீதிமன்றத்தின் வாயிலாக அவர் வெளியே வருவதற்கு அவர்கள் கண்டிப்பாக உதவ வேண்டும். அல்லது தொடர்ந்து சிபாரிசு செய்தால் நாங்கள் தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் மீண்டும் உச்சநீதிமன்றம் ஆகியவற்றை நாங்கள் அணுக வேண்டியிருக்கும் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.